ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ரஷ்யாவுக்குள்ளேயே போயிட்டு உக்ரைன் அட்டாக் பண்ணுறதா நாம் வந்து செய்திகள் பார்க்குறோம். ஸோ இது எப்படி ரஷ்யா வெர்ஷன், அவங்க என்ன சொல்கிறாங்க, உக்ரைன் இதுக்கு எப்படி சொல்கிறாங்க, ஸோ அமெரிக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த கேப்பில் எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரஷ்யாவுக்குள்ளே ஆயில்லாம் சேமித்து வச்சுருக்க ஒரு கிடங்கு, அதாவது எப்படின்னா இப்போ உக்ரைன் பார்டர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஆயில் சேமிப்பு கிடங்கு. ஸோ இங்கேருந்து தான் வந்து நிறைய அந்த மக்களுக்கு அங்கே வந்து நிறைய மக்கள் வசிக்கிறாங்க, அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் 2 ஹெலிகாப்டர் நைட் டைமில், ஸோ 2 ஹெலிகாப்டர் MI-24 அப்படின்ற ஹெலிகாப்டர் வந்து அந்த இடத்த அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ பெரிய தீ விபத்து ஏற்படுது, வெடிச்சு சிதறது அப்படின்றத நம்ம வந்து அந்த இமேஜ் அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த ஹெலிகாப்டர் சொன்னோம் இல்லையா, MI-24, அது வந்து ஹிண்ட் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்ன, எப்படி சொல்லுவாங்களா, இன்னொரு பேருக்கு அதுக்கு வந்து ஃப்ளையிங் டேங்க்னு கூட சொல்லலாம், பறக்கும் பீரங்கின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு வந்து லோ ஆல்டிடியூடில் அதை மூலமாக போயிட்டு அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க சொன்ன இந்த MI-24 அந்த அட்டாக் நடந்தப்போ ரொம்ப தாழ்வாக அந்த அதாவது அந்த கட்டடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதே ஹைட்டுக்கு தான் பறந்துட்டு போயிட்டு, ஏன்னா ரேடார்லலாம் மாட்டிடக்கூடாது. ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு உக்ரைன் பார்டரை நோக்கி வர்றதா அந்த பார்க்குறவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் இந்த போர் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவோட பார்டருக்குள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ இதை வந்து வேறு யாரும் சொல்ல, ரஷ்யாவே இதை சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து உக்ரைனை சேர்ந்த ஹெலிகாப்டர் தான் இங்கே வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு எப்படியான பின்விளைவுகள் ஏற்படும், ஏன்னா இப்போ வந்து இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஃபால்ஸ் ஃப்ளாக். ஸோ ரஷ்யாவே இதை வந்து சும்மா அவங்களே இதை அட்டாக்கை பண்ணிவிட்டு இப்படி உக்ரைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு, ஸோ திரும்ப அதிகப்படியான தாக்குதல்களை உக்ரைன் மேலே அவங்க ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அனலைஸ் பண்ணுற வெஸ்டர்ன் அந்த நியூஸ் ஜேர்னல்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க இதை ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து உக்ரைனை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டராக தான் பார்க்கணும். இவ்வளோ நாள் வந்து டிஃபென்ஸ் மோடு எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்களோ இதெல்லாம் நாங்கள் டிஃபெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்ன உக்ரைன். ஸோ அதை தாண்டி ரஷ்யா உள்ளேயே போய் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட சோல்ஜருக்கும் இது வந்து ஒரு பெரிய பூஸ்டராக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அமெரிக்காவோடைய அவங்களுடைய ஜேர்னல்ஸில் நம்ம இதை பார்க்க முடியுது. ஸோ ஏன் உக்ரைன் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஊகிக்க முடியுதுன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி வந்து இந்த MI-24 ரஷ்யா கிட்டேயும் இருக்குது, உக்ரைன் கிட்டேயும் இருக்குது இந்த ஹெலிகாப்டர்ஸ். பட் இந்த டான்பாஸ் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தாழ்வாக பறந்து போயிட்டு இந்த மாதிரியான அட்டாக்கை ஏற்கனவே வந்து உக்ரைன் அங்கே பைலட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னால அதில் அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். ஆனால் இன்ஃபேக்ட் நம்மளே என்ன ஒன்று என்ன பார்க்கணும், ரஷ்யாவோடைய எல்லையிலே போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்கன்னா அதுக்கான தைரியமும் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் தான் ஆகணும். ஸோ இது ஒரு பக்கம் நடந்தாலும் இப்போ வந்து ரஷ்யா சொல்லிட்டாங்க உக்ரைன் தான் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உக்ரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா, உக்ரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நாங்கள் ஒத்துக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இதனால் வந்து கான்சிக்வன்ஸ் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் பின்விளைவுகள்லாம் ஏற்படக்கூடும் அப்படின்றனால இது அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் குலேபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் சொல்கிறாரு, என்கிட்ட வந்து ஃபுல்லாக மிலிட்ரி டீட்டெயில்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ என்கிட்ட இல்லை, இதை உக்ரைன் தான் பண்ணிச்சோ இல்லை பண்ணலைன்னு சொல்லிட்டு என்னால் கண்டிப்பாக சொல்லிட முடியாது அப்படின்றது தான் அவர் தரப்பாதம். இன்னும் சிலர் உக்ரைனில் இருக்கவங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து உக்ரைன் பண்ணியிருக்காது, ஏன்னா அது அந்தளவுக்கு பண்ணாங்க அப்படின்னா இது வந்து பேச்சுவார்த்தையை வந்து சீர்குலைக்கிறதுக்காக தான் ரஷ்யன் சைடே வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு இன்னொரு விதமான கருத்தும் இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ அப்போ யூஎஸ் என்ன தான் சொல்கிறாங்க நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ யூஎஸ் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து உக்ரைன் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து நம்ம இதோட கான்சிக்வன்ஸை பார்க்கணும், ஏன்னா எந்த மாதிரியான பின்விளைவுகளை எந்த மாதிரியான ரியாக்ஷனை வந்து இப்போ ரஷ்யா இதை பார்த்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டைமில் பேச்சுவார்த்தையை நம்ம பார்க்குறோம், பேச்சுவார்த்தையும் போது அந்த துருக்கியில் இஸ்தான்புல்ல நடக்கும்போது இப்போ இவங்க ரெண்டு ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த கிவ் தலைநகர் இல்லை மற்ற சில இடங்களில் இருந்து படைகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிப்போம், அதை தவிர்த்து நாங்கள் வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம், இந்த டான்பாஸ் ரீஜன் இருக்குல்ல, ஸோ அங்கே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதையே வந்து வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் வந்து இதை வந்து வேறு மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களால அந்த இடத்துல முன்னேற முடியல அப்படின்றதுக்காக, ஸோ எந்த இடத்துமோ அந்த ஒரு சில இடத்த மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க தோல்வியை ஒத்துக்காமல் இப்படி வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் சிலர் இவங்களுடைய வார் டாக்டிக்ஸ் இதான், ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அங்கே முடிச்சுட்டு, ஸோ அங்கே இருக்கிற சோல்ஜர் திருப்பி இங்கே கூட்டு வந்து இந்த தலைநகருக்கு இவங்கெல்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது கண்டிப்பாக இது வந்து ஒரு சீஸ் ஃபயரில் வந்து நாங்கள் வந்து போர் நிறுத்தம்லாம் கிடையாது, இது வந்து ஒரு லாங் வே நம்ம போனோம், ஸோ இனிஷியல் ஸ்டெப்பை நாங்கள் இப்போதைக்கு அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம், எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தையின் போதே நம்ம பார்த்துருந்தோம்னா தெரியும், உக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் நேட்டோவெல்லாம் போய் சேரலை, நாங்கள் வந்து நடுநிலையாகவே இருந்துடுறோம், ஆனால் வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி
யாராவது கொடுக்கணும். ஸோ யார் கொடுக்கணும்? அந்த கனடா, இஸ்ரேல், துருக்கி இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து எங்கள் கூட வந்து ரஷ்யா ஃபியூச்சரில் அட்டாக் பண்ணால் அவங்களை எங்களை பாதுகாக்கிறது அவங்க செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும், இல்லை நாங்கள் யாரும் கொடுக்காமலாம் நாங்கள் இதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து அவங்க வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது யூஎஸ் மீடியாலாம், அதாவது வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் நம்ம ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இங்கே வந்து என்ன நடக்குது, இவ்வளோ பெரிய அதாவது டேமேஜ், அதாவது எதிர்பார்த்தாலும் வெற்றியே ரஷ்யா அடையலை அப்படின்றது உண்மை தான். ஆனால் வந்து இந்த என்ன நடக்குது அப்படின்ற ரியாலிட்டி புட்டினுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்க ஒரு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, இங்கே ஏதாவது என்ன நடக்குது, இவ்வளோ இராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறாங்க, அதெல்லாம் போயிட்டு புட்டினுக்கு போய் சொல்கிற அளவுக்கு யாரும் தைரியமாக அவர் பக்கத்தில் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அவருக்கு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க, அவருக்கு உண்மை நிலவரம் என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கருத்துக்கெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியாது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கிட்டுமே நம்ம வந்து இன்டர்நெட்டில் நம்மளால் ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ண முடிஞ்சிருது இல்லையா. ஸோ அப்போ ஓரளவு அவங்களால கெஸ் பண்ண முடியும் என்ன நடக்குது. புட்டினுக்குலாம் இதோட தகவல் நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா வெஸ்டர்ன் மீடியாஸே வந்து இன்னொரு தகவலையும் வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, அதாவது வந்து புட்டினுக்கு ரொம்ப க்ளோஸான அந்த ஆலிகார்க்லாம் சொல்லுவாங்களா, பெரிய பெரிய பணக்காரங்க, அதில் ஒருத்தவங்க ஜெலன்ஸ்கி கைப்பட எழுதின நோட்ஸ், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்றத போயிட்டு எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக புட்டின் கிட்ட கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு நியூஸையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து அப்போ அந்த அளவுக்கு வந்து ஜெலன்ஸ்கி என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை எடுத்து போய் கொடுக்குற அளவுக்கு அங்கே இருக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பாக கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுக்கடுத்து அவர் ஒரு ஒரு மெஷர்ஸ் எடுக்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. டாலருக்கு எதிராக அவர் வந்து சில மெஷர்ஸ் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லோரும் வந்து அவங்க ரூபில் மதிப்பில் தான், அந்த கரன்சியில் தான் எண்ணெயெலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து மற்ற கண்ட்ரிஸ் கூட, ஸோ அவருக்கு இப்போ அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் இந்தியாவுக்கு வராங்க, ஸோ அப்புறம் சைனாவுக்கு வராங்க, கண்டிப்பாக இவங்கெல்லாம் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்றது தான். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைண்டாக என்ன நடக்குன்னே தெரியாமலாம் வந்து அங்கே புட்டின் இருப்பாரா அப்படின்றது நம்ம வந்து ஒரு கேள்விக்குரியா தான். ஸோ அது வந்து சந்தேகம், நம்ம அப்படியே வந்து மற்ற மீடியா சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு வார் டூ அப்போலாம் இப்போ வந்து ஹிட்லர்லாம் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவருடைய ஜென்ரல் அப்படிதான் அவர்கிட்ட மறைச்சிருவாங்க, நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அது வந்து ஒரு வேற விதமான ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போலாம் வந்து இன்டர்நெட் மாடர்ன் ஏரா இல்லையா, ஸோ இந்த டைம்லலாம் அவருக்கு இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடைக்கிற ஒரு சோர்ஸ் இல்லாலும் நிறைய சோர்ஸில் இருந்து அவருக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க, அங்கேருந்தும் அவருக்கு தகவல்கள் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, நிறைய அந்த கான்ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது வற்புறுத்தி நிறைய பேரை போருக்கு அனுப்பியிருக்கிறாங்க, ஸோ அதுவுமே புட்டினுக்கு தெரியாது அப்படின்றதும் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இந்த இதை தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வற்புறுத்தி அமைச்சிருதோ இல்லை வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ இதெல்லாம் வந்து அவருக்கு அவருடைய நாலேஜுக்கு போயிருக்கும், அப்படி என்ன பண்ணியிருந்தா அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க. ஸோ இப்போ எப்படி வந்து அட்டாக் பண்ணுறாங்க ரஷ்யாக்குள்ளேயே போய்ட்டு, ஏன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா இப்போ வந்து ரஷ்யாவோட எல்லையிலே போயிட்டு ஒரு கண்ட்ரி இன்னொரு நாடு அட்டாக் பண்ணுது அப்படின்றது இப்போ ரீசெண்டாக நம்ம டைம்ஸில் பார்த்தோன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கேட்குறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எதிர்த்து அவங்களுடைய மோரல் சப்போர்ட் மோரலாக அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறோம் நம்ம உக்ரைனுக்கு. ஸோ அது எப்படி வந்து அவங்க அடுத்த கட்டமாக ரஷ்யா ரிட்டாலியேட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க தான் தெரியும், நெக்ஸ்ட் பார்த்தா தான் நம்மளுக்கும் தெரியும். சரிங்க. உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.